ஹலோ எவ்ரிவன், எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமில் இப்போ சப்ஜெக்டோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கி நம்ம அப்ஜெக்ஷன் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கெல்லாம் மார்க் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிறது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட ஃபைனல் ஆன்சர் கீ. அவங்க டென்டேட்டிவ்னு கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் சிங்கிள் ஆன்சர் கீ தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் 1 13th கொஷின் பாருங்கள், ஆப்ஷன் சி அண்ட் டி, ஸோ டபுள் ஆன்சராக மாற்றிருக்காங்க. தென் கொஷின் நம்பர் 22 ஏபிசிடி 4 ஆன்சர், 37 கொஷின் நம்பர் 37 ஏபிசிடி 4 ஆன்சர். இதே மாதிரி பேட்ச் 2 வந்து ஒரு கொஷினுக்கு எல்லாமே ஆன்சர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க மல்டிப்புள் ஆன்சர்ஸும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு ஒரு கொஷினில் இருக்கக்கூடிய எல்லா சாய்ஸுமே வந்து ஆன்சராக அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அப்ஜெக்ஷனில் மார்க் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து முன்னாடி கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு, பட் இது வந்து நம்மளோட டெஸ்ட் அப்படிங்கிறதுனால அவங்க கண்டிப்பாக அப்ஜெக்ஷன் வந்து ப்ராப்பராக வெரிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதிலேருந்து தெரிய வரும். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து மார்க்கு ஆட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லை உங்கள் பேட்சில் வேறு யாராவது அப்ஜெக்ஷன் பண்ணியிருந்தாலும் ஓகே, உங்களுக்கு மார்க் வரும். இந்த ஒரு டவுட்டும் கேட்டிருந்தீங்க, அதாவது நான் லாஸ்ட் டைமில் அப்ஜெக்ஷன் பண்ண மறந்துட்டேன், மற்றவங்க போட்ட அப்ஜெக்ஷனில் எனக்கு ஏதாவது கொஷின் இருந்துச்சுன்னா எனக்கும் மார்க் வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எஸ், இன்கேஸ் உங்கள் பேட்சில் இருக்கிற யாரோ ஒருத்தங்க இப்போ 25th கொஷினுக்கு ஒரு டபுள் ஆன்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த 2nd ஆன்சர் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா, உங்கள் பேட்சில் வேறு யாராவது அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மார்க்கு உங்களுக்குமே ஆட் ஆகும். அதாவது உங்கள் பேட்சில் யாரோ ஒருத்தங்க அப்ளை பண்ணால் போதும் ஒரு கொஷினுக்கு, அது அந்த பேட்சில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே போய் சேர்ந்துடும். ஏன்னா இது கம்ப்யூட்டரைஸ்ட் அப்படிங்கிறதுனால ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே போய் சேரும். இப்போது நாம் வந்து ஒரு நோட்டில் எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நோட்டில் வந்து சீரியல் நம்பர் எழுதுகிறோம், அப்போது நடுவில் இருக்கிற ஒரு நம்பரை எரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற நம்பர்லாம் சேஞ்ச் ஆகாது. ஆனால் நம்ம கம்ப்யூட்டரில் நடுவில் இருக்கிற ஒரு நம்பரை டெலிட் பண்ணால் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நம்பரெல்லாம் -1 ஆகிக்கும், அதாவது அந்த சீக்வன்ஸுக்கு மாறிடும். அதுதான் கம்ப்யூட்டரைஸ்ட். ஸோ அதனால் இங்கே ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணால் எல்லாருக்குமே வந்து சேஞ்ச் ஆகிடும். இதையும் வந்து நம்ம பேசிக்காக நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, உங்கள்கிட்ட யாராவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி இதுதான் கன்க்ளூஷன். ஸோ எல்லாருக்குமே மார்க் ஆட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. என்னென்னா அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து புக்கில் கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக மார்க் வந்து வரும். அண்ட் ஆல்சோ 26 ஆஃப்டர்நூன் பேட்சில் இந்த அம்லா கொஷின் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் புக்லேயே அதுக்கு வந்து ஆன்சர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுக்கு மார்க் வரும். அண்ட் ஆல்சோ ஃபைனல் கொஷின் இருக்குது இல்லையா, அதில் மைக்ரோஸ்கோபிக் கேரக்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அது அவுட் ஆஃப் சிலபஸ். ஸோ அதுக்கு எல்லாருக்குமே +1 மார்க் வரும். நீங்கள் அந்த கொஷினை அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் வரும். இன்கேஸ் அதை தெரியவே இல்லையேன்னு சொல்லி விட்டுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா மார்க் வந்து கொடுக்க மாட்டாங்க. மற்றபடி நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஃபைனல் கொஷினுக்கும் மார்க் இருக்குது. ஸோ இந்த 2 கொஷினுக்கு வந்து மார்க் வந்து 100% ஷோராக இருக்குது. பட் மற்ற பேட்சில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நான் இன்னும் அந்தளவுக்கு ஃபுல்லாக பார்க்கல, அதாவது புக்கை எடுத்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கல. பட் இது ரெண்டுத்துக்கும் உறுதியாக 2 மார்க் இருக்குது ஃபார் 26 ஆஃப்டர்நூன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். ஆன்டிடென்ஸ் பை ஃப்ரம் வசந்த் முருகேசன்.